முட்டையை வந்து அடிச்சு, ஸோ அதில் வந்து ஒரு மில்க் ஷேக் கேட்கும் போதே வந்து ஒரு மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ அது ட்ரை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வணக்கம் மக்களே, வெல்கம் டு எக்ஸ்ப்ளோர் வித் அப்துல். அண்ட் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலே ஃபஸ்ட்டு. ஸோ நிறைய தூரம் அந்த சென்னையிலேயே ஃபஸ்ட்டுங்கிற வேர்டு வந்து அடிக்கடி நான் சொல்லுவேன். அண்ட் அதுக்கு உள்ள அதில் ஒரு பார்ட்டை வந்து இங்கே வந்து சென்னையிலே ஃபஸ்ட் டைம் வந்து 2D கேஃபே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க மொகப்பேரில். ஸோ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் வந்து வந்திருக்கோம். ஃபுல்லாக வந்து பிளாக் அண்ட் ஒயிட் தீமு. ஸோ அதனால தான் ட்ரெஸ் கூட வந்து அது மாதிரி போட்டு வந்திருக்கோம். ஸோ இன்னும் வந்து உள்ளே வந்து பயங்கரமாக இருக்குது. ஸோ உள்ளே போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கைஸ் உள்ளே வந்து வந்தாச்சு. அண்ட் இதுதான் தி எக்ஸாக்டோட ஆம்பியன்ஸ். ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாக் அண்ட் ஒயிட் அண்ட் கான்செப்ட் தான். ஸோ வரைஞ்ச மாதிரி தான் வந்திருக்கு. ஒரு சில இடத்துல வந்து பெயிண்டிங்கு அண்ட் ஒரு சில இடத்துல வந்து ஸ்டிக்கரிங். ஸோ அது மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பெயிண்டிங் தான், செம்மையாக வந்திருக்காங்களே. ஃபோட்டோ ஷூட்டுக்கு வந்து ஒரு பக்காவான ஸ்பாட் மாதிரி இருக்குது, சின்னதாக இருக்குது, ஆனால் வந்து செம்மையாக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஃபுட்டை தான் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ கப்புள்ஸ்லாம் வந்தீங்கன்னா ஃபோட்டோ அதிகமாக எடுக்கலாம். ஸோ ஆல்ரெடி எடுத்துகிட்டு போயிருக்காங்க நிறைய பேர். ஸோ நம்ம வந்து சிங்கிளாக வந்து எடுப்போம். இது எல்லாத்தையும் வந்து ஆர்டர் பண்ணியாச்சு. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து எக்கு தான், எது எடுத்தாலும் வந்து எக்கு வந்து போட்டிருக்காங்க. இன்க்ளூடிங் இந்த மில்க் ஷேக் இருக்குல்ல, இதுலேயும் வந்து எக்கு வந்து கலந்துருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து யூனிக்கான டிஷ்ஷஸாக வந்துருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவரோட சிக்னேச்சர் இந்த ஸ்டிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்கு, சிக்கனு, ஃபிஷ்ஷு, கிராப், ஸோ எல்லாமே வந்துருக்கு. நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து போகலாம். கிராப், ஏன்னா கிராப்லாம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். உள்ளே இருக்கிறத உரிச்சு பண்ணோம் அவ்வளோ பெரிய விஷயம், சாப்பிட்றதே கஷ்டம். ஆமாம், ஸ்டிக் வேறு பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் கிராப் ஸ்டிக். சூப்பராக இருக்குது. அந்த எக்கோட ஃப்ளேவர் தான் டாமினேட்டாக இருக்குது. அண்ட் லைட்டாக அந்த சதையோட ஸ்மெல் இருக்குங்களா, கிராப்போட ஸ்மெல்லு அது தெரியுது. பட் ஆனால் மற்ற ஸ்டஃபிங்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல. இதில் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது, நிறைய ஸ்டஃபிங் இருக்குதுல கிராப்ல. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டிக்லேயே வந்து நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு. ஸோ ஒன்று வந்து ரெண்டு ஆளுங்க இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ மயனைஸ் போட்டு அதே மாதிரி தான் பெப்பர் போட்டு. ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கு, ஏன்னா அந்த எக்கோட ஃப்ளேவர் தான் வந்து எல்லாத்துலேயும் டாமினேட்டாக இருக்குங்க. ஸோ ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் அந்த கிராப்ல வந்து அந்த ஸ்மெல் வந்து நல்லா தெரிஞ்சு. அடுத்து இவன் வந்து பார்த்தீங்கன்னா எக்லேயே வந்து பீஸா. ஸோ அந்த பேஸ் வந்து அந்த ஃப்ளவர் போட்டு பண்ணுவாங்க நார்மல் பீஸாவில், இதில் வந்து எக்கை வந்து பேஸை வச்சு ஒரு பீஸா வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ தின்னுசாக இருக்குல்ல, ப்ளஸ் ஸ்ட்ரைதர்ஸ். ஸோ ஸ்டஃபிங் மேலே வந்து பார்த்தீங்கன்னா கார்னு, சிக்கனு, கேபேஜ் இதெல்லாம் போட்டிருக்காங்க, கேப்சிகம்லாம். இதே நார்மல் பீஸா மாதிரி தான் இருக்குது, இந்த டிஃப்ரெண்ட் தான் தெரியல. ஆனால் ரொம்ப எக்னாலே தெரியும், ஸோ லைட்டாக கடித்தாலே போதும் அப்படியே வந்துடுவோம். ஸோ அதெல்லாம் செம்ம சாஃப்டாக வந்துருக்கு. ஆனால் சீஸ் வந்து செம்மையாக போட்டுருவாங்க, சிக்கனு எல்லாமே சூப்பராக இருக்குது, லைட்டாக புளிப்பாக அது மாதிரி இருக்குது. நைஸ் பண்ண இவன் வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்விட்ச்சு. ஸோ கிரில்டு சிக்கன் சாண்ட்விட்ச்சு, உள்ள ஸ்டஃபிங்லாம் அந்த சிக்கன் வந்து பெருசு பெருசாக தெரியலாம். ஸ்ட்ரைதர்ஸ் அப்பா ஸ்டஃபிங் பார்த்தீங்களா, வேறு லெவலில் இருக்குது. கறி மட்டும் கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கு, நம்ம ஸ்டஃபிங் அந்த மயோனைஸ், ஸோ அதோட ஸ்டஃபிங்லாம் சூப்பராக இருக்குது. இதில் லாஸ்ட்டாக வந்து பர்கரோட முடிக்க போகிறோம், ஃப்ரைட் சிக்கன் பர்கர். ஸோ உள்ள அந்த பேட்டி பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஃப்ரைட் சிக்கன் வந்து எவ்வளோ பெருசாக வச்சுருக்காங்கன்னு. மேலே வந்து எக் பீஸு, ஸ்ட்ரைடஸ், கறி தான் கொஞ்சம் ஹார்டான பீஸாக இருக்குது. ஸோ சாண்ட்விச்சும் அப்படி தான் இருந்துச்சு, இதுலேயும் கொஞ்சம் ஹார்டான பீஸாக இருக்குது, ஆனால் மேலே கிறிஸ்பியாக இருக்குது. இப்போ அந்த டெசர்ட்டில் அந்த மில்க் ஷேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இதை பார்த்தோன்னே சாக்லேட் மில்க் ஷேக் அப்படின்னு தான் நினைப்பீங்க. ஃபஸ்ட்டாக வந்து முள்ளு வந்து முட்டையை வந்து அடித்து, ஸோ அதில் வந்து ஒரு மில்க் ஷேக் கேட்கும் போதே வந்து ஒரு மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ அது ட்ரை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ அந்த பட்டெல்லாம் போட்டிருக்கனால அந்த பட்டையோட ஃப்ளேவர் வந்து நல்லா டாமினேட்டாக இருக்குது. அண்ட் மில்க்கு, ஸோ அந்த எக் வந்து அதோடய ஃப்ளேவர் வந்து அவ்வளோ தெரியல, லைட்டாக உள்ளே இறங்கும்போது லைட்டாக தெரியுது. பட் ஆனால் ரொம்ப இந்த கொமட்டுற அளவுக்கு அப்புடிலாம் வந்து இல்லை. ஸோ இது வந்து ஹெல்த்தி ட்ரிங்க்காம். ஸோ ஃபாரின்லாம் நிறைய குடிப்பாங்களாம், ட்ரை பண்ணி பாருங்கள், ஹெல்த்தியான ஒரு ஜூஸ். ஸோ லாஸ்ட்டாக வந்து லோட்டஸ் மில்க் ஷேக்கோட முடிக்க போகிறோம். ஸோ லோட்டஸ் பிஸ்கட் இருக்குது பார்த்தீங்களா,
அப்படி வந்தாது. ஸோ பிஸ்கட்டோட ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்குது, தரமான ஒரு மில்க் ஷேக்கு. ஸோ காய்ஸ் வீடியோவோட எண்டுக்கு வந்து வந்தாச்சு. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஈஃபில் டவர்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஆம்பியன்ஸ் மாதிரியே வந்து ஃபுட்டும் வந்து சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே வந்து எக்கை பேஸ் பண்ணி தான் வந்து பண்ணுறாங்க. ஸோ அந்த எக்கு ஸ்டிக் வந்து சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எக்கை பேஸாக வச்சு பீஸாலாம் வந்து பண்ணியிருந்தாங்க, அதுவும் செம்மையாக இருந்துச்சு. இன்னோவேஷன் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ மிஸ் சொன்னால் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். யார் தெரியுதா, நம்ம குல்குல் வ்ளாக்ஸ் இங்கே தான் இருக்காரு. நீ சொல்ல முதல்லாம் ஓ ரிவீல் பண்ணிட்டேன். சரி, ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா பீஸாவும் அந்த ஸ்டிக்கும் வந்து ட்ரை பண்ணி பார்த்து அப்படின்னு சும்மா இருக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் அப்துல் ராவல் குல்குல் வ்ளாக்ஸ் குல்குல் வ்ளாக்ஸ்.